ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் மட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவரைக்கே வந்து நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா அழிஞ்ச மாதிரி ஆகிடும். அது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு லைட்டாக தெளித்து விட்டு தெளித்து விட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ அவரைக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க, போதும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அவரைக்காய் முட்டை பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.